இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ரினிவல் ஃபீயும் இல்லாம ஒரு லைஃப் டைமுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைரக்டா அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட் மூலமா எப்படி நம்ம வந்துட்டு இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது, அதே மாதிரி ஆனுவலுக்கு ரினிவல் ஃபீயும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து ஃபியூல் சர்ஜாஸஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தான். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதையுமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடியை இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சிட்டி, உங்களோட கரண்ட் அட்ரஸோட சிட்டியை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு நம்பர் ஃபுல் நம்பரையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இது கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களோட எம்ப்ளாயி டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சேலரிடு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி, ஸோ அதனால் நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அதிகமாக பட்சமாக ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபைல் பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க, அப்படி எதுவுமே ஃபைல் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சேலரிடு அப்படின்னாலும் அதே மாதிரி சேலரிடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கமையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து ஏதாவது அக்கௌண்ட் வந்து இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அது சேவிங் அக்கௌண்டா, இல்லை வந்துட்டு சேலரி அக்கௌண்டா, இல்லை வந்து லோன் அக்கௌண்டா, அதை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை அப்படின்னா நோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, அதனால நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட்டா பர்த், இது வந்து உங்களோட பான் கார்டில் என்ன டேட்டா பர்த் இருக்குதோ அந்த டேட்டா பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அடுத்த மூணு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேலை வந்துட்டு இது மாதிரி வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த 48 hours அதாவது 2 days உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில், உங்களோட அந்த இன்கம் ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில், ஸோ இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து அப்ரூவல் ஆயிரும். ஸோ அடுத்த 10 days வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்துட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சதுமே உங்களோட ஐசிஐசிஐ பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீச்சுவல் கார்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீச்சுவல் கார்டு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு
ஃபைவ் டு டென் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுக்கான ஐசிஐசிஐ பேங்கில் வந்து கிரெடிட் கார்டுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் வந்துட்டு ஒன் மினிட்ல ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.